வணக்கம். என்னோட பேரு டாக்டர் ஹரிஷ் பாபு. நான் இங்கே மேலமணர்ப்பு மினி கிளினிக்கில் மெடிக்கல் ஆஃபீஸராக இருக்கேன். புதூர் பிளாக் கீழே இருக்கு. இப்போ என்னன்னா, மக்கள் யாருமே தடுப்பூசி போடுறதுக்கு ரொம்ப யோசிக்கிறாங்க எல்லாரும். அது ரொம்ப தவறு அப்படின்றத விட பாதுகாப்பற்ற ஒரு இது. அதனால தயவு செஞ்சு எல்லாரும் தடுப்பூசி, கொரோனாவுக்கு எதிர்த்த தடுப்பூசி தயவு செஞ்சு போட்டுக்கணும். ஏன் பயப்படுறாங்கன்னா, அதுக்கு ரெண்டு நாள் காய்ச்சல் வருது, ரெண்டு நாள் உடம்பு ஒழிக்குது, வேலை பார்க்க முடியாது, இதெல்லாம் ஒரு காரணமாக சொல்லி அது அவங்க போடுறது தவிர்த்துக்கிறாங்க. அது தவறு. ரெண்டு நாள் தானே என்றும் ரெண்டு நாள் தானே ஆக போகுது. அப்படியும் யாராவது ஒன்று ரெண்டு பேருக்கு அந்த மாதிரி ஆகுமே ஒழிய எல்லாருக்குமே ஆகுன்றது அது கிடையாது. டேட்டாஸ் அப்படி இல்லை. கிட்டத்தட்ட தமிழ்நாட்டிலேயே 70% 75% பேர் மக்கள் எல்லாருமே போட்டாச்சு. மீதி உள்ள 25% பேர் யோசிக்காம தயவு செஞ்சு போட்டுக்கணும். அப்பதான் கொரோனாவை முழுசா நம்மளால ஒழிக்க முடியும், நம்ம கிட்ட வராமலையும் தடுக்க முடியும். ஒரு இம்யூனிட்டி எல்லாருக்கிட்டையும் கிரியேட் ஆகிருக்கும். இன்னொன்னு விஷயம் என்னன்னா, முதல் ஃபர்ஸ்ட் டோஸ் வேக்சின் போட்டுடுறாங்க, செகண்ட் டோஸ் வேக்சின் அவங்க போடுறதுக்கு அவ்வளவு யோசிக்கிறாங்க. ஏன்னா ஃபர்ஸ்ட் டோஸ் வேக்சின் போட்டப்போ அந்த ஒரு உடம்பு வலியும் காய்ச்சலும் அவங்கள அப்படி யோசிக்க வைக்குது. அதனால பயப்படுறதுக்கு எதுவும் இல்லை. ஒரு சில பேருக்கு வரலாம் வராமலும் போகலாம். ஆனால் ரெண்டாவது ஊசியும் போட்டால் தான் அது கம்ப்ளீட்டாக கொரோனாவை நம்ம வந்து தடுக்க முடியும். அதனால் எல்லோரும் இது வந்து போட்டுக்கிறணும். இது ஒன்று. அதே மாதிரி இந்த கிளைமேட்டுக்கு கொரோனா தடுப்பூசி போட்டதுக்கப்புறம் சளிக்காய்ச்சல் வருதுன்னா, அது நார்மலாக இந்த கிளைமேட்டுக்கே வரக்கூடிய சளிக்காய்ச்சல் தான். அது நீங்கள் அதனால வந்தது, அதனால் நம்ம படுக்கையை கிடக்க போகிறோம் அப்படின்லாம் யோசிக்காமல், அது பயப்படாமல் அதை தயவு செஞ்சு போட்டுக்கோங்க. அப்படியே வந்தாலும் பக்கத்தில் இருக்க ஒரு ஆரம்ப சுகாதார நிலையத்திலையோ இல்லை பக்கத்தில் வேறு ஏதோ ஒரு ஹாஸ்பிட்டலையோ போய் காட்டி என்னென்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா அதுக்கு தகுந்தாப்பில் மாற்று மாத்திரை ஊசி போட்டுக்கலாம். அதனால் நீங்கள் பயப்பட தேவையில்லை, தயவு செஞ்சு போட்டுக்கோங்க. அதே மாதிரி இப்போது கொரோனா தடுப்பூசி ரெண்டாவது டோஸ் எப்போ என்ன ஏதுன்றது மறந்துட்டிங்கன்னா, பக்கத்தில் இருக்க ஆரம்ப சுகாதார நிலையத்தில் இருக்கிற நர்ஸுங்கிட்டேயோ இல்லை வில்லேஜ் ஹெல்த் நர்ஸுக்கிட்டேயோ போயிட்டு கேட்டிங்கன்னா, அவங்க அந்த இதில் பார்த்துட்டு உங்களுக்கு என்றைக்கு என்ன போட்டிருக்கீங்க, வேக்சினா கோவிஷீல்டான்றதை பார்த்துட்டு அது என்றைக்கு போடணுன்றதை கரெக்டாக தெளிவுபடுத்துவாங்க. அதுபடி நீங்கள் வந்து போட்டுக்கலாம். சர்டிஃபிகேட் வாங்கி